நடிகர் கமல் நடிப்பில் நாளை ரிலீஸ் ஆகும் இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை இல்லை என மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இந்தியன் 2 படத்திற்கான தடை கோரிய வழக்கில் படத்தை வெளியிட தடையில்லை என மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம். இந்தியன் 2 திரைப்படத்திற்கான தடை கோரிய வழக்கு நடிகர் கமலஹாசன், தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தரப்பில் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக வேண்டும் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அனைவரும் இன்று காலை ஆஜராகினர். வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றது. நடிகர் கமலஹாசன், இயக்குனர் சங்கர், தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் இணைந்து உருவாக்கிய இந்தியன் 2 திரைப்படம் நாளை, அதாவது ஜூலை 12 நாளை உலகெங்கும் திரையிட இருக்கிற நிலையில மதுரையைச் சேர்ந்த வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் என்பவர் இந்த படத்தை திரையிடக்கூடாது, இந்த படத்தில் வந்து அவர் தாக்கல் செய்திருந்தார், அதாவது தன்னுடைய வர்மக்கலையினுடைய முத்திரையை பயன்படுத்தி இருப்பதாக தடை கோரி வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கானது நேற்று முன்தினம் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் ஆஜராகி, அதாவது இயக்குனர் சங்கர் தரப்பிலும் அதே மாதிரி வழக்கு தொடர்ந்தவர்கள் தரப்பிலுமாக இரு தரப்பினரும் வாதங்கள் வைத்தனர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட மாவட்ட அந்த நீதிபதி செல்வ மகேஸ்வரி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு காலையிலிருந்து வாதங்கள் நடைபெற்று வாதத்தை கேட்ட பின்பு இன்று இந்த படத்தை வெளியிட தடையில்லை என இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனை அடுத்து இருதரப்பு வழக்கறிஞர்களும் தற்பொழுது கீழிறங்கி வருகிறார்கள். அவர்கள் இது தொடர்ந்து மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.